தொடர்ந்து செய்திகளை இனி சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரணை நடத்தி வரும் ஆறுமுகசாமி ஆணையம் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக அப்போலோ மருத்துவமனை குற்றம் சாட்டியுள்ளது. ஆறுமுகசாமி ஆணையத்தின் விசாரணைக்கு தடை விதிக்கக் கோரி உச்சநீதிமன்றத்தில் அப்போலோ மருத்துவமனை மனு தாக்கல் செய்துள்ளது. இதையடுத்து ஆணையத்தின் அனைத்து விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இதனை எதிர்த்து தமிழக அரசு இடைக்கால மனு தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்துள்ள அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் ஜெயலலிதாவின் மரணம் பற்றி மருத்துவர்கள் கொண்ட குழுவால் மட்டுமே முழு விசாரணை மேற்கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கு வரும் திங்கட்கிழமை விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க மாநில மாவட்ட எல்லைகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் கிரானைட் முறைகேடு குறித்து விசாரணை மேற்கொண்ட ஐஏஎஸ் அதிகாரி சகாயம் குழு அரசுக்கு 1,11,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. இதனை எதிர்த்து தென்னிந்திய கிரானைட் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி டி எஸ் சிவஞானம் ஜெயச்சந்திரன் அமர்வு கனிம வள கொள்ளையை தடுக்க பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்தாலும் அதனை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர். இதையடுத்து கனிம வள கொள்ளையை தடுக்க மாநில மாவட்ட எல்லைகளில் 24 மணி நேரமும் செயல்படும் வகையிலான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டனர். கனிம வள கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை அடுத்த மாதம் 9 ஒத்திவைத்தனர். எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் முதலமைச்சர் வேட்பாளரா கூட்டணியின் வேட்பாளரா என்பது பற்றி பதிலளிக்க தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் மறுத்துவிட்டார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய பசுமை வழிச்சாலை இல்லத்தில் எல் முருகன் வெள்ளிக்கிழமை மாலை சந்தித்து பேசினார். பிறகு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் வேளாண் சட்டத்திற்கு அதிமுக ஆதரவளித்திருப்பதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டதாக கூறினார். விவசாயிகள் நலநிதி திட்ட முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கர்ப்பர் கூட்டம் யூடியூப் சேனலை சேர்ந்தவர்கள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக தெரிவித்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்ததற்கு நன்றி சொல்லிட்டு சார். அதே மாதிரி அவர் வந்து அதிமுகவுடைய வேட்பாளரா இல்ல அதிமுக கூட்டணிகளின் முதல்வர் வேட்பாளரா? ஓசூர் அருகே பாகலூரில் சாலையோரம் தங்க நாணயங்கள் கிடப்பதாக தகவல் பரவிய நிலையில் ஏராளமானோர் திரண்டு தேடினர். காவலர் குடியிருப்புக்கு எதிரே உள்ள சாலையோர புதரில் பருப்பு அளவில் தங்க வண்ணத்தில் சில நாணயங்கள் கிடைத்துள்ளன. அவை பழங்கால நாணயங்கள் போன்று இருந்துள்ளன. இந்த தகவல் பரவிய நிலையில் ஏராளமானோர் திரண்டு வந்து அந்த புதர் அருகே தங்கம் உள்ளதா என தேட ஆரம்பித்தனர். கூட்டம் கூடியதால் அங்கு வந்த காவலர்கள் அவர்களை கலைந்து செல்ல வைத்தனர். ராஜீவ் கொலை வழக்கில் சிறை தண்டனை அனுபவித்து வரும் பேரறிவாளன் 30 பரோலில் வீட்டுக்கு சென்றார். 29 ஆண்டுகளாக சிறை தண்டனையை அனுபவித்து வரும் பேரறிவாளனுக்கு 3வது முறையாக 30 பரோல் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து புழல் சிறையிலிருந்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டையில் உள்ள இல்லத்திற்கு காவல்துறையினர் பாதுகாப்புடன் அழைத்துச் செல்லப்பட்டார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக பேரறிவாளனை காண வெளியாட்களுக்கு அனுமதி இல்லை என்று காவல்துறை தெரிவித்துள்ளது. சிறுநீரக தொற்றுக்கு கடந்த 6 முறையாக சிகிச்சை வழங்கப்படவில்லை என்றும் வீட்டிலேயே சிகிச்சை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவரது தாய் அற்புதமாள் கூறினார். தொடர்ந்து அவனுக்கு வைத்தியம் பார்க்கப்படலை. ஸ்டான்லி மருத்துவமனைக்கோ ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கோ போற சூழ்நிலை இப்ப இந்த கொரோனா பீரியட்னால இல்லை. மருத்துவர்களை மட்டும் வர வச்சு அவனை நான் பார்க்கணும், அதுக்காக தான் பரோல் வாங்கியிருக்கேன். இலவச வீட்டுமனை பட்டா கேட்டு விண்ணப்பித்த நபருக்கு பட்டா வழங்கிவிட்டு நிலம் இருப்பது தெரிய வந்தால் பட்டாவை ரத்து செய்யலாம் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. நிலமற்ற ஏழைகளுக்கான இலவச வீட்டுமனை திட்டத்தின் கீழ் பட்டா வழங்கக்கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சிவகங்கை மாவட்டம் பையூரைச் சேர்ந்த சக்திவேல் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி எஸ் வைத்தியநாதன் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குவது பற்றி ஆதி திராவிடர் நலத்துறை சிறப்பு வட்டாட்சியர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். எனினும் மனுதாரருக்கு வேறு நிலம் இருப்பது தெரிய வந்தால் இலவச வீட்டுமனை பட்டாவை ரத்து செய்யலாம் என்றும் ஒருவேளை வீடு கட்டியிருந்தால் மின் இணைப்பு மற்றும் குடிநீர் இணைப்பை துண்டிக்கலாம் எனவும் நீதிபதி உத்தரவிட்டார். ருத்ரம் என்ற ஏவுகணையை சுகாய் 30 வகை போர் விமானத்திலிருந்து இயக்கி இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கிறது. இந்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பான DRDO இதனை வடிவமைத்திருக்கிறது. எதிரி நாட்டு விமானப்படையினரின் கண்காணிப்பு ரேடார் மற்றும் தொலைத்தொடர்பு கணினிகளை செயலிழக்க வைக்கும் வகையில் இந்த ஏவுகணை உருவாக்கப்பட்டிருக்கிறது. 5.5 மீட்டர் நீளம் கொண்ட இந்த ஏவுகணையின் எடை 140 கிலோ ஆகும். டுவெல் பல்ஸ்ட் சாலிட் ராக்கெட் மோட்டார் இந்த ஏவுகணையில் இணைக்கப்பட்டிருப்பதால் அதிவேகத்தில் பயணிக்கும் திறன் படைத்திருக்கிறது.
கதிரியக்க செயல்பாடுகளுக்கு எதிராக இயங்கும் ஆன்டி ரேடியேஷன் இந்த ஏவுகணையின் சிறப்பம்சமாகும். விமானப்படையில் கிழக்கு கடற்கரை என்று கூறப்படும் இடத்திலிருந்து ருத்ரம் ஏவுகணை இன்று பரிசோதிக்கப்பட்டது. சுகாய் 30 விமானத்திலிருந்து செலுத்தப்பட்ட ருத்ரம் வெற்றிகரமாக இயங்கியதாக டிஆர்டிஓ அறிவித்திருக்கிறது. அதிமுக வழிகாட்டுதல் குழு உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட மோகன் கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக அலுவலகத்திற்கு சென்றபோது பூட்டு போடப்பட்ட சம்பவம் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இருந்து கள்ளக்குறிச்சி சென்ற மோகன் கள்ளக்குறிச்சி சென்னை சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்தார். அவரை வரவேற்க தனிநபர் இடைவெளி இல்லாமல் அதிமுக நிர்வாகிகள் குவிந்தனர். பிறகு அங்கிருந்து மாவட்ட அலுவலகத்திற்கு மோகன் சென்றார். அவர் வரும் தகவல் அறிந்து மாவட்ட செயலாளர் குமரகுருவின் ஆதரவாளர்கள் அலுவலகத்திற்கு பூட்டு போட்டனர். கள்ளக்குறிச்சி அதிமுகவில் கோஷ்டி மோதல் ஏற்பட்ட காரணமாக கட்சி அலுவலகம் பூட்டப்பட்டது மோகன் ஆதரவாளர்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. 12 வகுப்பு மாணவர்களுக்கு அக்டோபர் 14 தேதி முதல் அசல் மதிப்பெண் சான்று வழங்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. மொத்தம் 600 மதிப்பெண்கள் கொண்ட புதிய நடைமுறையில் தேர்வு எழுதியவர்களுக்கு மேல்நிலை 1 மற்றும் மேல்நிலை 2 பொதுத் தேர்வுகளுக்கான மதிப்பெண் சான்று தனித்தனியே வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தோல்வியடைந்த மாணவர்கள் முந்தைய பருவங்களில் தேர்ச்சி பெறாத பாடங்களை மார்ச் மாதம் நடத்தப்பட்ட தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட அசல் மதிப்பெண் சான்று வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் படித்த பள்ளிகளிலும் தனித்தேர்வர்கள் தாங்கள் தேர்வு எழுதிய தேர்வு மையங்கள் மூலமாகவும் அசல் மதிப்பெண் சான்றுகளை பெற்றுக் கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாத நிறுவனங்கள் கடைகள் மற்றும் தனிநபர்களிடமிருந்து இதுவரை 2,52,00,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஊரடங்கில் தளர்வுகள் அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொழிற்சாலைகள் வணிக நிறுவனங்கள் வங்கிகள் உள்ளிட்டவற்றிற்கான பாதுகாப்பு வழிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதனை மீறும் வணிக நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகிறார்கள். இதில் ராயபுரம் மண்டலத்தில் அதிகபட்சமாக 44,21,000 ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் வியாழக்கிழமை ஒரே நாளில் 380,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டிருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கோவையில் உள்ள இரும்பு தயாரிப்பு நிறுவனமான சுரபி குழுமத்தினர் போலியாக வரவு செலவு காண்பித்து இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 37 கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்துள்ளது. கேரளா மற்றும் கோவையில் சுரபி குழுமத்தினர் இரும்பு வியாபாரம் செய்து வருகின்றனர். இவர்கள் தொழில் அபிவிருத்திக்காக கோவை ஒப்பனக்கார வீதியில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் 2010 கடன் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் பெற்ற கடனை திருப்பி செலுத்தாமல் 37 கோடி ரூபாய்க்கு போலி ஆவணங்களை கொடுத்து மோசடி செய்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் முதன்மை மண்டல மேலாளர் சரஸ்வதி சிபிஐயில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் சுரபி குழும இயக்குநர்கள் மீது மோசடி கூட்டு சதி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளதாக சென்னை மியாட் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. கொரோனா வைரசால் பாதிக்கப்பட்ட தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பினார். பின்னர் மீண்டும் உடல்நலக்குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மியாட் மருத்துவமனையில் அண்மையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அனைத்து கதிரியக்க பரிசோதனைகளிலும் அவரது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதாக மியாட் மருத்துவமனை விளக்கம் அளித்துள்ளது. ராஜஸ்தான் மாநிலம் கர்விலியில் நிலத்தகராறில் கோவில் அர்ச்சகர் எரித்துக் கொல்லப்பட்டதற்கு பாஜக கண்டனம் தெரிவித்துள்ளது. கர்விலியில் உள்ள கோவில் ஒன்றில் பாபுலால் என்பவர் அர்ச்சகராக பணியாற்றி வருகிறார். அவர் வசித்து வரக்கூடிய நிலத்தை கைலாஷ் மீனா என்பவர் அபகரிக்க முயன்றதாக இருவருக்கும் இடையே தகராறு இருந்து வந்துள்ளது. நிலையில் கைலாஷ் தன்னுடைய ஆதரவாளர்களோடு சேர்ந்து பாபுலாலை எரித்துக் கொன்றதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் கைலாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். காங்கிரஸ் ஆளும் ராஜஸ்தான் மாநிலத்தில் வன்முறைகள் பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சாடியுள்ளார். பிரிட்டிஷ் ஏர்வேஸின் அங்கமாக இருந்த பிரம்மாண்டமான போயிங் விமானம் தனது கடைசி பயணத்தை நிறைவு செய்தது. 1969 முதல் பயணத்தை தொடங்கிய இந்த விமானம் கடந்த 50 மேலாக லட்சக்கணக்கான பயணியரை சுமந்து பறந்துள்ளது. ரக்வி உலகக்கோப்பையை வென்ற அணியினரை அழைத்து வந்தது போன்ற இங்கிலாந்தின் முக்கியமான தருணங்கள் இந்த விமானத்தோடு இணைந்துள்ளன. போயிங் 747 வகை விமானங்களை அதிக அளவில் இயக்கி வந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் இத்துடன் தனது அனைத்து போயிங் 747 விமான சேவைகளை நிறுத்துகிறது. விதிகளை மீறியதாக பிரபல பொழுதுபோக்கு செயலியான டிக்டாக் பாகிஸ்தானிலும் தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அநாகரிகமான வீடியோக்கள் அதிகளவில் வருவதாக அந்நாட்டு அரசுக்கு தொடர் புகார்கள் சென்றதை அடுத்து
பாகிஸ்தான் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் டிக்டாக் சேவையை நிறுத்தியுள்ளனர். கடந்த ஜூலை மாதத்தில் இதே சர்ச்சை எழுந்ததை அடுத்து சீன நிறுவனமான டிக்டாக்கிற்கு பாகிஸ்தான் எச்சரிக்கை நோட்டீஸ் விடுத்திருந்தது. இந்நிலையில் டிக்டாக் சேவைக்கு தற்காலிக தடை விதிப்பதாக பாகிஸ்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 38,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கம் 4,850 ரூபாயாக உள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு 60 காசுகள் உயர்ந்து 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டுவெள்ளி 1 கிலோ 600 ரூபாய் உயர்ந்து 65,000 ரூபாயாக உள்ளது. பிரபல காமெடி